திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த குன்னத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் காந்தா, 70 வயது மூதாட்டி. இவர் வீட்டில் மளிகை கடை வைத்து நடத்தி வருகிறார். கடந்த திங்கட்கிழமை அன்று காந்தாவின் கழுத்தை அடித்து அவர் அணிந்திருந்த 10 சவரன் நகையை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இது குறித்து அதே பகுதியைச் சேர்ந்த பாண்டியன், ரஞ்சித், விக்னேஷ் ஆகிய 3 இளைஞர்களை காவல் நிலையத்தில் திங்கட்கிழமையிலிருந்து 3 நாட்களாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருந்த போதிலும் இவர்களுடைய உறவினர்கள் காவல் நிலையத்தில் நாள்தோறும் 10 மணி வரை அமர்ந்து செல்கின்றனர். இருந்த போதிலும் அவர்களை விடுவிப்பதற்கு காவல்துறை எந்த ஒரு தகவலும் கூறாததால் இன்று காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து போலீசார் அவர்களை கலைத்து செல்லுமாறு அறிவுறுத்தி வருகின்றனர்.